மச்சான், நாளைக்கு பார்க்கலாம்டா. இல்ல மச்சான், சாயங்காலம் ஃப்ரீயா இருந்தா வீட்டாண்டா வாயா. இல்ல மச்சான், கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குடா. நாளைக்கு காலத்துல கிளாஸ்லயே பார்க்கலாம். சரி மச்சான், அடுத்த நாள் கிளாஸ்ல. ஸோ எப்பவுமே கோமா பேசுற இங்கிலீஷ் வாத்தியார், நீ கோமா பேசல. எப்பவுமே வந்து காட்டு கத்து கத்துற கெமிஸ்ட்ரி வாத்தியார், இன்னைக்கு எதுவுமே பெரிய லெவல்ல செட்டப் பண்ணவே இல்லை. என்ன பேசினாலும் பலாறுன்னு அறவுடுற மேக்ஸ் வாத்தியார், அன்னைக்கு யாரையுமே அறையவே இல்லை. தமிழ், அந்த ஒரு வார்த்தைக்கு பயங்கரமான இலக்கணம் பேசக்கூடிய தமிழையா, அன்னைக்கு தமிழை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. மீதி எல்லாத்த பத்தியும் பேசினார். இவங்க எல்லாருமே பேசின ஒரே விஷயம் என்னன்னா, நீங்க இன்னையோட உங்க வாழ்க்கை முடியல, இதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, இதுக்கு மேல நீங்க உங்க வாழ்க்கையில வந்து பொறுமையை கத்துக்கணும், இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இது என்ன அப்படின்னு புரியறதுக்குள்ளேயே சாயங்காலம் 3 மணி ஆயிடுச்சு. ஸோ நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன், என் ஃப்ரெண்டு என்னை பார்க்குறான், என்ன மச்சான் நடக்குது அப்படின்னு பேசி புரிய வைக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு 10 நிமிஷம் ஓடிடுச்சு. இந்த சைடில் பார்த்தா அவனுக்கு கண்ணோரமாக ஒரு கண்ணீர் வருது. ஏன் மச்சான் அப்படின்னு நான் கேட்டேன். மச்சான், இன்னொரு 2 மாசத்தில் நம்ம உட்காந்து இதே பெஞ்சில் வேற யாரோ உட்கார போகிறாங்க, நம்மளால் இந்த கிளாஸ்க்குள்ளே வரவே முடியாது, நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கனவாக மாறிடும். ஸோ உள்ளே வரணும்னா பர்மிஷன் கேட்டு வரணும், நீ நானும் எவ்வளோ அராஜகம் பண்ணியிருப்போம், ஆனால் இதுக்கு மேலே உள்ளே வரணும்னா ஒரு பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே வர முடியாது. இதே பெஞ்சு உண்டு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி மாற்றி மாற்றி சண்டை போட்டிருக்கோம், ஆனால் நாளையில் எது நம்மளது கிடையாது, இதை நினச்சா உனக்கு கஷ்டமாக இல்லையாடா அப்படின்னு கேட்டான். எனக்கும் ஒரு ஓரமாக கண்ணில் தண்ணி. சரி, நாங்கள் 2 பேர் தான் அழுகுறோம் அப்படின்னு நினச்சி கிளாஸ் ஃபுல்லாக திரும்பி பார்த்தா கிளாஸ் ஃபுல்லாக அழுதுகிட்ருக்காங்க. ஸோ என்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் எங்களுடைய ஃபேர்வெல் டே. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு லைன் தூரத்தில் ஓடுது. நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாட்டை கேட்காத ஒரு ஃபேர்வெல் டேவே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு இது. ஸோ இந்த பாட்டு மூலயமா என்னுடைய நினைவை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ நினைவுகள். வெல்கம் பேக் டு கார்த்திக் விலாஸ்.